إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة دلالة، وكل دلالة في النار. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹு ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது நபி அவர்கள் மீதும், அவர்களது கிளையார்கள் தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஹா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே, அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இயல்பாகவே வளமையாகவே நாங்கள் மற்றவர்களை சந்திக்கும் பொழுது எப்படி ஆஃபியத்தாக இருக்கின்றீர்களா என்று கேட்போம். அந்த நேரத்தில் பல பொழுது அடுத்தவர் எம்மிடம் நான் சுகமாக இருக்கின்றேன், எனக்கென்ன குறைச்சல் என்றே சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் பதில் சொல்வதை நாங்கள் கேட்கின்றோம். நாம் சுகமாக இருக்கின்றோம், எமக்கு எந்த குறைவும் கிடையாது என்றே அந்த பதிலை சில பொழுது அல்லது பல பொழுது நாங்கள் சாதாரணமாக சந்தோஷத்துடன் சொல்லிவிட்டாலும், அந்த ஆரோக்கியமான சந்தோஷமான நிலைமை என்பது எவ்வளவு பெருமதியானது என்பதை அதை சொல்லும் பொழுது நாங்கள் பெரும்பாலும் உணராமல் இருந்து விடுகின்றோம். எமக்கு தெரியாதே, நாம் புரியாமல் இருக்கின்றோம். ஆஃபியத்து என்கிற அந்த ஆரோக்கியம், ஆஃபியத்து என்கிற அந்த நிம்மதியான வாழ்க்கை என்பது எவ்வளவு பெருமதியானது என்பதை பல பொழுது புரியாமலே அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆஃபியத்து இருக்கின்றதே, அது எந்த அளவுக்கு பெருமதியான ஒன்று தெரியுமா? ஈமான் என்கிற மகத்தான அந்த விடயத்துக்கு அடுத்ததாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம் ஆஃபியத்தாகத்தான் இருக்கின்றது. நபி அவர்கள் அப்படித்தான் சொல்லியும் இருக்கின்றார்கள். சலுல்லாஹல் ஆஃபியத, அல்லாஹ்விடம் ஆஃபியத்தை கேளுங்கள். ஃபஇன்ன அஹதன் லம் யுத பஅதல் யகீன் கைரம் மினல் ஆஃபியா. யகீன் என்கிற அந்த ஈமானிய உறுதிக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு ஆஃபியத்தை விட சிறந்த ஒன்றும் கொடுக்கப்படவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஈமானுக்கு அடுத்ததாக மனிதனுக்கு கிடைக்கும் பாக்கியங்கள் முதலாவதாக வைத்து கணிக்கப்படுவது இந்த ஆஃபியத்து என்கிற இந்த பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பிரச்சனைகள் வந்துவிட்டால் சந்திப்போம், நோய் வந்துவிட்டால் பொறுத்து விடுவோம் என்று என்னதான் தைரியம் இருந்தாலும் கூட அவையெல்லாம் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கின்றதே, அடிப்படையில் அதைத்தான் ஒரு மனிதன் விரும்புவான். அருமை நபி அவர்கள் கூட அதைத்தான் கேட்கும்படி சொன்னார்கள் மட்டுமல்ல, அவர்களும் அதை நிறைய நிறைய கேட்டிருக்கின்றார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் காலை மாலை திக்ருகள் என்று நாங்கள் ஓதுகின்றோமே அந்த அதுக்காரிகளிலே வருகின்றதே அல்லாஹ்வுடம் ஆஃபியத்தை கேட்பதே நபி அவர்கள் காலையிலும் கேட்டிருக்கின்றார்கள் மாலையிலும் கேட்டிருக்கின்றார்கள் மட்டுமல்ல உறங்குவதற்காக படுக்கைக்கு போன நேரத்தில் நித்திரைக்காக சென்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் இந்த ஆஃபியத்தை அல்லாஹ்வுடத்திலே கேட்டிருக்கின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் நோய்க்கு பஞ்சமே கிடையாது நோயில்லாதவர்களை காணுவது அரிது என்ற அளவுக்கு யா எல்லோருக்கும் ஏதோ ஒரு நோய் இருக்கும் அளவுக்கு நோய் மலிந்து போய்விட்டது நோய்கள் அதிகரித்து போய்விட்டன எந்த அளவுக்கு என்றால் சில பேரை பொறுத்தவரையில் அன்றாடம் அவருடைய உணவுக்கு சாப்பாட்டுக்கு செலவழிப்பதை விட அதிகமாக அவருடைய நோய்க்கான வைத்தியத்துக்கும் அவரது மருந்துகளுக்குமாக செலவழிக்கும் அளவுக்கு நோய்கள் அதிகமாக இருக்கும் ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக இருப்பது ஒருபுறம் இருக்க மறுபுறத்திலே ஃபித்னாக்கள் நிறைய சிக்கல்கள் குழப்பங்கள் பாவத்துக்கான வழிகள் மனிதனை பிழையான வழிகளிலே இட்டுச் செல்வதற்கான வாய்ப்புகள் இவைகளும் ஒருபுறத்திலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம் எனவே நோய் நொம்பலங்களும் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பாவங்களுக்கான வழிகளும் நிறைந்திருக்கக்கூடிய இன்றைய உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் இந்த ஆஃபியத்து என்பது என்ன அது எந்த எந்த விடயத்தில் நாங்கள் அதை தேட வேண்டும் அல்லது அதை நாங்கள் விரும்ப வேண்டும் இந்த ஆஃபியத்து என்கிற இந்த நிம்மதியான நிலைமை இது இருப்பதற்கு அல்லது இது வருவதற்கு என்ன வழி என்பதை கொஞ்ச நேரம் நாங்கள் சுருக்கமாக இந்த இடத்திலே எமது கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே ஆஃபியத்து என்று சொல்லும் பொழுது அந்த அரபு சொல் எங்கள் பலருக்கு பரிச்சயம் நாங்கள் நிறையவே நினைத்திருப்பது ஆஃபியத்து என்றால் உடல் ஆரோக்கியம் என்று மாத்திரம் தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நோயற்ற வாழ்வோ நோயில்லாத நிலைமை அது மட்டும் தான் ஆஃபியத்து என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் அப்படி அல்ல உண்மையிலே நபி அவர்கள் கேட்டதும் கேட்க சொன்னதும் உண்மையிலே நாங்கள் தேட வேண்டியதும் அந்த ஆஃபியத்தை இதைவிட பரந்த அர்த்தம் உள்ளதாக இருக்கின்றது எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தால் ஆஃபியத்து என்றால் என்ன தெரியுமா ஒரு மனிதன் அவனது மார்க்க விடயத்திலே அடுத்ததாக அவனது துன்யாவுடைய விடயம் என்று நாங்கள் சொல்லுவோமே அவனது உடல் அவனது குடும்பம் அவனது வியாபாரம் பொருளாதாரம் இது போன்ற விடயங்களிலே அடுத்தது மறுமையுடைய விடயத்திலே மரணத்துக்கு பின்னால் அங்கு எழுப்பப்பட்டதன் பின்னால் விசாரணை முடிவு என்றெல்லாம் வரப்போகின்றதே அந்த நிலைமையிலே எனவே மார்க்க விடயத்திலும் தான் துன்யாவுடைய ஏனைய காரியங்களிலும் தான் அதே போன்ற மரணத்துக்கு பின்னாலான மறுமையுடைய நிலைமையிலும் தான் இது எல்லாவற்றிலும் இது ஒவ்வொன்றிலும் வெறுக்கத்தக்க விரும்பத்தகாத ஆபத்தான கெடுதிகள் ஒன்றும் இல்லாமல் இருப்பதுதான் உண்மையிலே ஆஃபியத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது மதிப்புக்குரிய சகோதரர்களே இதிலே உடலின் ஆரோக்கியம் இருக்கின்றதே அதுவும் முக்கியமான ஒரு ஆஃபியத்துடைய நிலைமை தான் நாம் நோய் இல்லாமல் உடலில் ஏதாவது கஷ்டங்கள் இல்லாமல் தொந்தரவுகள் இல்லாமல் வாழுவது என்பது உண்மையிலே ஒரு பெரும் பாக்கியம் ஒவ்வொரு மனிதனும் அதை உண்மையிலே ஆசைப்படுகின்றான் என்னதான் நம்மிடத்திலே செல்வங்கள் இருந்தாலும் அல்லது அனுபவிப்பதற்கான சுகங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு அல்லாஹ் உடம்பிலே கொடுத்திருக்கும் ஆஃபியத்து தான் காரணமாக இருக்கின்றது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற பிரபலமான கவர்னர் அவர் ஒரு நாள் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றார் அரச மாளிகையிலே விருந்து நடக்கின்றது விதம் விதமான உணவுகள் அங்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன ருசியான உணவுகள் விருந்தாளிகளை அழைத்து அமர வைத்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லுகின்றார் அருஞ்சுவையான ருசியான உணவுகளை நான் சமைத்து வைத்திருக்கின்றேன் அதை சாப்பிடுங்களேன் என்று சொன்ன பொழுது வந்திருந்த விருந்தாளிகளில் ஒரு புத்திசாலி அவர் ஹஜ்ஜாஜை பார்த்து இப்படி சொன்னார் உங்களது திறமையான சமையல்காரனின் திறமை காரணமாக இந்த உணவுகள் ருசியாகவில்லை மா தையபத்துகா இல்லல் ஆஃபியத்து
அல்லாஹ் உடம்பிலே தந்த ஆஃபியத் இருக்கின்றதே அதுதான் இந்த உணவுகளை ருசியானதாக மாற்றி இருக்கின்றது. உங்கள் சமையல்காரனின் திறமையோ அல்லாஹ்வில் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களின் காரணமோ அல்ல, அல்லாஹ் கொடுத்த ஆஃபியத்தை தான். என்னதான் பெரிய ஒரு குக் அல்லது என்னதான் பிரபலமான ஒரு செஃப் என்னதான் அழகாக ருசியாக ஆக்கிவிட்டாலும் கூட உடம்பிலே அதை சாப்பிடுவதற்கான ஆரோக்கியம் இல்லாவிட்டால், நாக்கிலே அதை ருசிப்பதற்கான அந்த உணர்வு இல்லாவிட்டால், அல்லது சுவையான உணவு இருக்கின்றதே அங்கு பத்தியம் என்று அதற்கு தடை வந்துவிட்டால் அந்த உணவிலே எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். எனவே என்னதான் ருசி என்றாலும் கூட அதை அனுபவிக்க அல்லாஹ் ஆஃபியத்தை தந்திருக்க வேண்டும். ஆஃபியத்து மாத்திரம் இல்லை என்றிருந்தால் உலகத்தில் எந்த ஒன்றுமே சுகமாக இருந்து விடாதே. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கும் இந்த ஆரோக்கியம் இருக்கின்றதே நோயற்ற வாழ்வு என்பதும், இந்த உடம்பிலே அல்லாஹ் தந்திருக்கும் உறுப்புகளின் பெருமதிகள் என்பதும் பலபொருது நாங்கள் சிந்திக்காமல் இருந்து விடுகின்றோம். ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகின்றார், அல்லாஹ் கண்ணை தந்திருக்கின்றான், அதில் பார்வையை தந்திருக்கின்றானே, அந்த பார்வையின் பெருமதி எவ்வளவு மேலானது என்பதை நீ விளங்கிக் கொள்ள ஒரு சில நிமிடங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலே போதும். ஒரு சில நிமிடங்கள் நீ கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் முழு உலகமுமே இருட்டாகிவிட்டதை போன்று உணர்வாய். கண்ணை திறந்தவுடன் எத்தனை அழகான காட்சிகளை காணுகின்றாய். அந்த கண்ணிலே அல்லாஹ் அந்த பார்வையை வைக்காவிட்டால் அல்லது இருக்கும் பார்வையை அல்லாஹ் எடுத்துவிட்டால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை நீ உணரலாம் என்று அவர் சொல்லுகின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படக்கூடிய ஒன்றுதான், நான் நோயில்லாமல் வாழ வேண்டும், எனது உடம்பிலே எந்த உபாதைகளோ எந்த பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுவது இயல்புதான், அதை விரும்புவது இயல்புதான். அல்லாஹ் அதை கொடுத்திருக்கின்றான் என்றிருந்தால் அது உண்மையிலேயே மிக மேலான ஒரு பாக்கியம்தான். ஆனாலும் எங்களில் சில பேரை நாங்கள் பார்க்கின்றோம், அறிவீனத்தனத்தின் காரணமாக அல்லது பேராசையின் காரணமாக அல்லது அற்ப ஒரு சுகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக அல்லாஹ் ஆஃபியத்தை தந்திருக்க அதற்கு மாற்றமாக நன்றி மறந்து நடப்பவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் எமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், ஒரு ஆபத்தை அல்லது ஒரு நோயை அல்லாஹ் எங்களுக்கு தராமல் எங்களுக்கு வைத்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது கூட அதை தானாகவே முன்வந்து விலைக்கு வாங்குவதை போன்றே, தானாகவே அதை எடுத்துக் கொள்வதை போன்றே அதற்கு நன்றி இல்லாமல் நடக்கக்கூடிய பல பேரை நாங்கள் பார்க்கின்றோம் தானே. அன்றாடம் எமது வாழ்க்கையில் சாதாரணமாகவே இவர்களை சந்திக்கின்றோம். சில பேர் இருக்கின்றார்கள் சில நிறுவனங்களிலே அல்லது சில இடங்களிலே தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு சின்ன விடுமுறை தேவை. விடுமுறைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டுமே, சில பேர் அதுக்கு பொய் காரணங்களை சொல்லுவார்கள். அல்லாஹ் நோயை தராமல் பாதுகாத்து வைத்திருக்க எனக்கு அந்த நோய் இந்த நோய் என்று வராத நோய்களை வந்த நோய்களாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆஃபியத் என்கிற அந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்க அதற்கு நன்றி மறந்து செயல்படுவதாகத்தான் இந்த செயல் இருக்கின்றது. அற்பம் ஒரு லீவுக்காக ஒரு விடுமுறைக்காக இல்லாத நோய்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இல்லாத மெடிக்கல் சர்டிபிகேட்களை எல்லாம் காட்டிக்கொண்டு அந்த விடுமுறைகளை பெற்றுக் கொள்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அது மட்டும் அல்ல, இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு பணத்தொகையை பெற்றுக் கொள்வதற்காக ஏதாவது ரூபாய் இதிலே பணம் கிடைக்கின்றதே அதற்காக காரணத்தை சொல்ல வேண்டும், இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்தது, இப்படி ஒரு ஆபத்தில் சிக்கினேன், இப்படி ஒரு ஆக்சிடென்டிலே இருந்தேன், அல்லது இந்த இத்தனை மாசம் நான் படுக்கையில் இருந்தேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அற்பம் ஒரு பணத்துக்காக பொய் சொல்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். நீங்கள் நிறையவே பார்க்கலாம் இன்சூரன்ஸ் போன்ற கம்பெனிகளிலே அதை எடுப்பது கூடுமா கூடாதா என்பது ஒருபுறம் இருக்க, அதை எப்படியாவது எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது வாகனத்துக்கு அப்படி நடந்தது, தனது வீட்டுக்கு இப்படி செய்தோம், அல்லது தனது கடைக்கு இப்படி செய்தோம் என்றெல்லாம் சொல்லுபவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தனக்கு ஒரு பாக்கியத்தை தந்து வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடைக்கு தானே தீயிட்டு அதில் நெருப்பு வைத்து விட்டு அதன் மூலமாக ஏதாவது அதற்கான நஷ்ட ஈட்டை பெற்றுக் கொள்வதற்காக வேலை செய்வது
செய்பவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தராத ஒன்றை வேண்டுமென்றே வழிந்து எடுக்கின்றார்கள் பணத்தின் மீது இருக்கும் ஆசையின் காரணமாக. வீட்டுக்கு கல்வன் இயல்பாக வந்து களவழுத்து விட்டாலது ஏதோ ஒன்று. தனது வியாபார தலங்களுக்கு தானாகவே திட்டமிட்டு கல்வர்களை அனுப்பி களவு போய்விட்டது என்று கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக ஏதாவது நஷ்ட ஈடுகளை ஏதாவது வேறு ஏதாவது பதில்களை எடுத்துக் கொள்வதற்கு என்று செயல்படுபவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் பல பேருடைய நிலைமை அல்லாஹ் தந்திருக்கும் ஆஃபியத்தின் பெருமதி தெரியாமல் இருக்கின்றது. அதனால் தந்திருக்கும் ஆஃபியத்துக்கு நன்றியாக நடப்பதை ஒருபுறம் வைத்துவிட்டு நன்றி கெட்ட தனத்திலே அந்த நோயை நாங்கள் இல்லாததை ஆசை வைப்பவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இது பேராசையின் காரணமாக வருவது அல்லது அற்ப சுகத்தின் காரணமாக வருவது. இன்னும் ஒரு சிலருக்கு இப்படி ஒரு மனப்பாங்கு, இப்படி ஒரு நிலைமை. என்ன தெரியுமா, அழகான ஒரு ஹாஸ்பிட்டலை கண்டுவிட்டார்கள். சகல வசதிகளுடன் நவீனமான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது. அதை பார்க்கும் பொழுது அழகாக இருக்கின்றது. ஒரு நோயாளியை சந்திக்க போகின்றார். அந்த நோயாளி இருக்கும் அறையிலே சகல வசதிகளும் இருக்கின்றது. அந்த நேரத்தில் அறிவீனத்தனமாக சிலர் இப்படி ஆசைப்பட்டு விடுகின்றார்கள், எனக்கும் நோய் வந்து விட்டால், எனக்கும் ஒரு நோய் வந்தால் இப்படி ஒரு வசதியான இடத்தில் வந்து கொஞ்சம் வசதியாக இருந்து விடலாமே என்று அற்பமாக ஆசைப்பட்டு விடுகின்றார்கள். ஆனால் அந்த வசதியான அறையில் இருந்து கொண்டு அந்த உண்மையான நோயாளி எந்த அளவுக்கு மனதுக்குள் கஷ்டப்படுகின்றான், எந்த அளவுக்கு சிரமப்படுகின்றான் என்பதை இவர்கள் புரியாமல் இருந்து விடுகின்றார்கள். சில பொழுது சில பேர் நோய்வாய்ப்படுகின்றார்கள், அவர்களை நிறைய பேர் சந்திக்க வருவார்கள். அதை பார்க்கும் சில பேருக்கு அற்பமான ஒரு ஆசை வந்துவிடும், எனக்கும் நோய் வந்தால் பலரும் சந்திக்க வருவார்கள் அல்லவா, அப்பொழுது எனது செல்வாக்கு ஊருக்கு புரியுமே, என் மீது எத்தனை பேர் அன்பா இருக்கின்றார்கள் என்பதை காட்ட முடியுமே என்று நோய்க்கு ஆசைப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இது அறிவீனத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நோயும் நம்பளமும் இருக்கின்றது. அது இன்றைக்குமே ஆபத்தானதுதான், அது சாதாரணமானது அல்ல. சில ஏழைகளுக்கு சில பயங்கரமான நோய்கள் வந்து விடுகின்றன அல்லது கஷ்டமான நோய்கள் வந்து விடுகின்றன. அவர்களுக்கு அதற்காக அந்த நோய்க்காக வைத்தியம் செய்ய பணம் கிடையாது, அதனால் கஷ்டப்படுகின்றார்கள். அப்படி பணம் இல்லாததனால் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளை பார்க்கக்கூடிய சில பணக்காரர்கள் எப்படி பேசிக் கொள்வார்கள் தெரியுமா, எமக்கு என்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்படி ஒரு நோய் வந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இலங்கை இல்லாவிட்டால் இந்தியா இருக்கின்றது அல்லது சிங்கப்பூர் இருக்கின்றது, அதைவிட முன்னேற்றமான நாடுகள் இருக்கின்றன, எனக்கு கை நிறைய பணம் இருக்கின்றது, எமக்கு என்றால் இந்த நோய் சாதாரணமானதுதான், எந்த நோய் வந்தாலும் சமாளிக்கலாம் என்று நினைத்து விடுகின்றார்கள். சுகத்தை கொடுப்பது இந்தியாவோ அல்லது மேற்கு நாடுகளோ அல்ல, சுகத்தை கொடுக்க வேண்டியவன் அந்த ஒரே அல்லாஹ் மாத்திரம்தான். கோடிகளை கொட்டினாலும் கூட சில நேரத்தில் சுகம் கிடைக்காமல் போய்விடுகின்றது. பெருமதியை விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பெருமதியை விளங்காததன் காரணமாக அற்பமான ஆசைகள், பல பொழுது பெருமைகள், இன்னும் சில பொழுது வீணான அறிவீனத்தனமான செயல்பாடுகள் மூலமாக அல்லாஹ் தந்திருக்கும் ஆஃபியத்தை நாங்கள் குறைவாக வைத்துக் கொள்ளுகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில பேர் இப்படி நினைப்பதுண்டு, இப்படி நினைப்பதொன்று, நோயில்லாத வாழ்க்கை இருக்கின்றது அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான். அப்படியெல்லாம் இருக்க நோயை பற்றிய சில விடயங்கள் சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு ஏதாவது நோய் வந்து அதற்கு நீங்கள் பொறுத்தால் இத்தனை நன்மைகள் இருக்கின்றன, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் ஹதீஸுகள் இருக்கின்றன, அவைகள் உண்மைத்தான். நோய் வந்தால் பொறுப்பது என்பது ஒரு சிறந்த விஷயம்தான். நோய்க்கு பொறுப்பது, ஆபத்துகளின் நேரத்திலே பொறுத்துக் கொள்வதற்கு உண்மையிலே நன்மைகள் இருக்கின்றன தான். ஆனால் சில பேர் இருக்கின்றார்கள், அதை பற்றிய செய்திகளை கேட்கும் பொழுது எனக்கும் நோய் வந்தால் நன்றாயிருக்குமே, நானும் பொறுக்கலாமே, அப்பொழுது எனக்கும் நன்மை கிடைக்குமே, எனக்கும் அப்படி உடைந்தால், இப்படி ஏற்பட்டால், இப்படி நடந்தால் நானும் பொறுத்து அதன் மூலம் நம்மை சம்பாதிக்கலாமே என்று ஆசைப்படுவார்கள். இது விலை சகோதரர்களே, இப்படி ஆசை வைக்க கூடாது. நோய்க்கு பொறுத்தால் உண்மையிலே நன்மை இருக்கின்றதுதான், ஆபத்து நேரத்தில் பொறுத்தால் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கின்றதுதான். அதற்காக ஆபத்தை ஆசை வைக்க கூடாது. எம் எல்லோரையும் விடவும் மன உறுதி உள்ளவர்களும் உடலில் வலிமை உள்ளவர்களும் ஈமானிய உறுதியும் உள்ளவர்களும் அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் கஷ்டம் வந்தாலும் தளர மாட்டார்கள், என்னதான் கஷ்டம் வந்தாலும் கூட தழும்பி போய்விட மாட்டார்கள். ஆனாலும் அந்த நபி கூட, யா அல்லாஹ் எனக்கு நோயைத்தா, யா அல்லாஹ் எனக்கு ஏதாவது சிக்கல்களைத்தா, எனக்கு ஏதாவது
கரைச்சல்களை தான் அந்த நேரத்தில் நான் பொறுத்து காட்டுகிறேன் என்பதை போன்று ஆசைப்பட்டு கேட்டதே கிடையாது. அவ்வளவு மன வலிமையுள்ள, அவ்வளவு மன உறுதியுள்ள, ஈமானிய உறுதியுள்ள அந்த நபி அவர்கள் கூட அல்லாஹுவிடத்தில் ஆஃபியத்தை தான் கேட்டார்கள், அதைத்தான் கேட்கும்படி சொன்னார்கள். யுத்தம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அல்லாஹுடைய பாதையில் சத்தியத்துக்காக போராடுவது உலகில் செய்யும் அமல்களில் மிகச்சிறந்த அமல்களில் ஒன்று. உண்மையில் அதில் கலந்து கொள்ள கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றுதான். ஆனாலும் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யுத்தம் ஒன்று வர வேண்டுமே, அதில் எனது கை கால்கள் வெட்டப்பட வேண்டுமே, அதில் நான் கலந்து கொண்டு அப்படி இப்படியெல்லாம் எனக்கு நடக்க வேண்டுமே என்று நீங்கள் யுத்தத்தை விரும்பாதீர்கள், யுத்தத்தை ஆசை வைக்காதீர்கள், அதை ஆசை வைக்காதீர்கள். ஏனென்றால் என்னதான் அதில் பாக்கியங்கள் இருந்தாலும் கூட யுத்தம் ஒன்று நடக்காமல் இருப்பதுதான் நல்லது என்பதே, உடலுக்கு ஏதாவது ஒன்று நடக்காமல் இருப்பதுதான் அடிப்படையில் நல்லது. எனவே நபி அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் ஆபத்துகளை ஆசை வைக்காதீர்கள், அதன் மூலமாக அந்த கஷ்டங்கள் மூலமாக நன்மை வரலாம், ஆனாலும் அது வர வேண்டுமே என்று வலிந்து அதை நீங்கள் எடுக்காதீர்கள், அதற்கு வலிந்து ஆசைப்படாதீர்கள். ஆனால் ஒன்று, வந்துவிட்டால் நீங்கள் தளர்ந்து போய்விடக் கூடாது, எதிரியை சந்திக்க வேண்டும், யுத்த களத்திலே எதிரியுடன் மோத வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். ஆனால் வைதால் அகைத்தும், எதிரியை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்தால் ஃபஸ்புது, அந்த இடத்திலே ஓட வேண்டாம், நான் இந்த கரைச்சல்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது என்று ஓட முடியாது. எனவே வந்துவிட்டால் எதிர்கொள்வது என்பது வேறு, மற்றபடி இது போன்ற சிக்கல்களை அல்லது கஷ்டமான விடயங்களை வரவேண்டும் வரவேண்டும் என்று ஆசைப்படுவது வேறு. அப்படித்தான் யுத்தம் நிதர்சனமாகவே வந்துவிட்டதா, அப்பொழுது அந்த யுத்தத்திலே போராட ஆசைப்படுவது வேறு, இயல்பாகவே ஷஹாதாவை கேட்டு வைப்பது என்பது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏன் தெரியுமா? நோய்கள் நொம்பலங்கள் வந்தால் பொறுப்பது என்றிருந்தாலும் கூட நோய் வந்துவிட்டால் தான் தெரியும் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டும் என்று. சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லா இப்படி சொல்லுகின்றார்கள், நாங்கள் சோதனைகளுக்கு பயப்படவில்லை, நோய்க்கும் நொம்பலங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நாங்கள் பயப்படவில்லை, அவைகளை பொறுத்து கொள்ளலாம், நாங்கள் எதற்கு பயப்படுகின்றோம் தெரியுமா? வைன்னமா நஹாஃபு மிம்மா யபுது ஹாலல் பலாயி மின ஸஹதி வத்தஜரி, ஏதாவது நோய் நொம்பலங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் வந்த நேரத்திலே அல்லாஹுவின் மீது வெறுப்போ, அவனது கட்டளையின் மீது கோபமோ அல்லது சடைவோ வருமே, அதைத்தான் நாங்கள் பயப்படுகின்றோம். என்ன நோயை தந்து விட்டானே, எப்படி சோதித்து விட்டானே என்று அல்லாஹுடைய ஏற்பாட்டில் சடைவாக அலுப்பாக எண்ணம் வந்து விடுமோ என்றுதான், அதைத்தான் நாங்கள் பயப்படுகின்றோம். இல்லாவிட்டால் நோயை தாங்கலாம், அதற்கு பயமில்லை. ஆனால் நோயுடைய நேரத்தில் வரக்கூடிய சிக்கலான எண்ணங்கள் இருக்கின்றனவே, அதைத்தான் பயப்படுகின்றோம் என்று சொல்லிவிட்டு அவர் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார், வல்லாஹி மா அதரி மாதா யகஹமின்னி லவ் பித்லீது ஃபலஅல்லி அக்ஃபுரு வலா அஷ்ஊரு, எனக்கு ஏதாவது ஆபத்து அல்லது ஏதாவது நோய் நொம்பலங்கள் ஏதாவது கஷ்டங்கள் வந்து விட்டால் என்னால் என்ன நிகழும் என்று எனக்கே உண்மையில் தெரியாதே. சில பொழுது நான் உணராமலே நான் காஃபிராகிவிடவும் கூடும், நான் உணராமலே நான் குஃபுருக்கு கூட போய்விடக்கூடும். எனவே கஷ்டத்தையும் சிக்கல்களையும் பொறுத்தால் எவ்வளவுதான் நன்மை இருக்கின்றது என்றிருந்தாலும் கூட அதை வலிந்து வாங்குவதோ அல்லது அதை ஆசைப்படுவதோ நல்லது அல்ல. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கும் ஆபத்துகள் இல்லாத, நஷ்டங்கள் இல்லாத, நோய் நொம்பலங்கள் இல்லாத இந்த ஆஃபியத்து என்கிற வாழ்க்கை இருக்கின்றதே, அது மகத்தானது. அதை பலபொழுது நாங்கள் தவறாக விளங்கி இருக்கின்றோம். உலகத்திலே பாக்கியமாக மிக நிம்மதியாக இருக்கும் மனிதன் யார் என்றால், நாங்கள் நிறைய நினைப்பது யாரை தெரியுமா? பெரிய பணம் இருக்கின்றது, ஆக நவீனமான வாகனம் இருக்கின்றது, மாளிகை போன்ற வீடு இருக்கின்றது, கை நிறைய பணம் உள்ளவர், அவர்தான் உலகத்திலே ஆஃபியத்துடன் இருக்கின்றார், அவர்தான் உலகத்திலே நிம்மதியாக இருக்கின்றார் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையிலே அப்படியல்ல. பல நேரத்தில் அல்லாஹ் தந்திருக்கும் இந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தந்திருக்கும் இந்த நிம்மதி என்பதை நாங்கள் சரியாக கணிப்பது கிடையாது. சின்ன ஒரு பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட, ஏதோ கொஞ்ச நாளைக்கு நோய் இருந்து விட்டால், கொஞ்ச நாளைக்கு வியாபாரத்திலே நஷ்டம் வந்துவிட்டால் அல்லது ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் நாம் என்ன தெரியுமா நினைக்கின்றோம், இந்த உலகத்திலே நான் தான் மிகப்பெரிய மூதேவி, என்னை போன்ற துர்ப்பாக்கியவாதி கிடையாது, மற்ற எல்லோருமே நன்றாக இருக்கின்றார்கள், எனக்கு மட்டும்தான் இந்த தொல்லை என்று நான் தான் உலகத்திலேயாக மோசம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் நாங்கள்
நாங்கள் அனுபவிக்கும் பல பாக்கியங்கள் இருக்கின்றனவே, அவைகளை நாங்கள் வைத்து பார்த்தால் உலகில் கோடான கோடி பேரை விட நாங்கள் எவ்வளவோ நன்றாயிருக்கும். ஒரே ஒரு விடயத்தை பாருங்கள், சின்ன விடயம்தான், அதை பெரிதாக நாங்கள் கணக்கெடுப்பதில்லை. சுத்தமான தண்ணீர் உங்களுக்கு குடிக்க கிடைக்கின்றதா? உங்களுக்கு ஒரு கோப்பை தண்ணீர் சுத்தமாக குடிக்க கிடைக்கின்றதா? உலகத்தில் பல கோடி மக்களை விட நீங்கள் நல்ல நிலைமையில் தான் இருக்கின்றீர்கள். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சுத்தமான நீர் கிடைப்பது கிடையாது. ஒரு குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லை, வீடு என்று ஒன்று இருந்து அதில் நீங்கள் தூங்கி எழும்புகின்றீர்களா? உலகத்தில் எத்தனையோ கோடி பேரை விட நீங்கள் பாக்கியவான். ஏனென்றால் அந்த வீடு குடிசையாவது கிடைக்காமல் அங்குமிங்கும் வீதிகளிலே உறங்கி திரியக்கூடியவர்கள், அலைந்து திரிபவர்கள் உலகத்தில் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். நாம் தான் அவசரப்பட்டு உலகத்திலே என்னை போன்ற மூதேவி கிடையாது, என்னை போன்ற அபாக்கியவான் கிடையாது என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளுகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கும் சில பாக்கியங்களின் பெருமதிகள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன. ஒரு நாள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கின்றேன், அவர்கள் சில தோழர்களுடனே சென்று கொண்டிருக்கின்றார்கள். பாதையின் ஓரத்திலே ஒரு முடவன் இருக்கின்றான். அவன் முடவன் மாத்திரமல்ல, நடக்க முடியாதவன் மாத்திரமல்ல, கண் குருடு, அவனுக்கு காது கேட்பது கிடையாது, செவுடன், அதே நேரத்தில் பேசவும் முடியாது. எனவே நடக்கவோ பார்க்கவோ பேசவோ ஒன்றுமே முடியாத முடவன் ஒருவன் பாதையோரத்திலே இருக்கின்றான். ஒரு நபர் அவரிடம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கின்றார், இந்த மனிதனை பாருங்களேன், இவரிடத்தில் ஏதாவது ஆஃபியத்தை இருக்கின்றதா? அல்லாஹ் ஏதாவது கொடுத்த நியமத்தை இருக்கின்றதா? ஒன்றுமே இல்லாததை போல் தானே தென்படுகின்றது. கண்ணும் தெரியாது, காதும் கேட்பது கிடையாது, நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, இவரிடம் என்ன நியமத்தை இருக்கின்றது என்று கேட்க உமர் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், எந்த சிரமமும் இல்லாமல் அந்த மனிதன் சிறுநீர் கழிக்கின்றானே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த பாக்கியம் அவனிடத்தில் இருக்கின்றது என்று உணர்த்தினார்கள் உண்மையை. காரணம் என்ன தெரியுமா? எமக்கு தெரியும், சிறுநீர் சாதாரணமாகவே கழித்து விட்டு செல்லுகின்றோம், ஆனால் அது அடைபட்டு விட்டது என்று சொல்லுங்கள், தடைபட்டு விட்டது என்று சொல்லுங்கள், எத்தனை லட்சங்களை சில நேரத்தில் செலவு செய்ய வேண்டிய நிலைமை வருகின்றது. ஆஃபியத்தை நாங்கள் சரியாமல் புரியாமல் இருக்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஸிர்பிஹி முஆஃபன் ஃபீ பதனிஹி இன்தஹு குத்து யௌமிஹி வ லைலிஹி ஃபக்கத் ஹீஸத் லஹு அத்-துன்யா பிஹதாஃபிரிஹா. உங்களில் யாராவது ஒருவருக்கு ஒரு நாளைக்கு அவன் எப்படி இருந்தால் ஆமினன் ஃபீ ஸிர்பிஹி, அவனுக்கு எந்த ஆபத்துகளும் இல்லை என்ற அச்சமற்ற நிலைமையிலே ஒரு நாளை கழிக்கின்றான். முஆஃபன் ஃபீ பதனிஹி, அந்த ஒரு நாள் அவனது உடம்பிலே நோய் நொம்பலங்கள் தொந்தரவுகள் ஒன்றுமே கிடையாது. இந்தஹு குத்து யௌமிஹி வ லைலிஹி, அவனிடத்தில் அன்றைக்கு பகல் உணவும் அன்றைய இரவு உணவும் இருக்கின்றது, அன்றைய ஒரு நாளைக்கான உணவு இருக்கின்றது. உடம்பிலே நோய் கிடையாது, மனதிலே அச்சம் கிடையாது, அச்சமற்ற நோயற்ற அந்த அன்றைக்கான உணவு கையில் இருக்கும் நிலைமையில் உங்களில் ஒருவர் ஒரு நாளை அடைந்து விட்டால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஃபக்கத் ஹீஸத் லஹு அத்-துன்யா பிஹதாஃபிரிஹா, உலகம் முழுவதும் அவருக்கு கொடுக்கப்பட்டவரை போன்றுதான். உலகத்திலே ஆக டாப் 10 என்று சொல்லுவார்களே, மிகப்பெரிய பணக்காரர் 10 பேர், அதில் 10 பேரில் முதலாவது நம்பரில் இருக்கவர் கூட இதைத்தான் ஆசைப்படுகின்றார். இதில் ஒன்றாவது இல்லாமல் போய்விட்டால் அந்த மனிதனது பணத்தில் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை என்றுதான் அவன் உணருவான். நாங்கள் உணராமல் இருக்கின்றோம். அல்லாஹுவின் அருளை, மதிப்புக்குரிய சகோதரர்களே, நிறைய எமது பிழை என்ன நடக்கின்றது தெரியுமா? இல்லை என்பதைத்தான் எண்ணுகின்றோம். என்னிடம் அது இல்லை, என்னிடம் இது இல்லை என்று மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய வசதிகளை பார்த்துக் கொண்டு அதில் இல்லாததைத்தான் நாங்கள் எண்ணுகின்றோமே தவிர இருப்பதை நாங்கள் எண்ணுவது கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்த விடயங்களை பற்றி எமக்கு சிந்தனை வருவது கிடையாது. ஒரு நாள் ஒரு நபர் தனது நண்பருடன் அப்படி நடந்து போகின்றார். ஆடம்பரமான பெரிய பெரிய வீடுகள், அதற்கு முன்னால் ஆடம்பரமான வாகனங்கள். இதை கண்ட அந்த நண்பர் இதை கண்டுவிட்டு அந்த கூட்டாளியிடம் சொல்லுகின்றார், ஐன குன்னா இந்தமா குசிமத் ஹாதிஹில் அம்பாலோ, இந்த பெரிய மாளிகைகளும் இந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் பங்கு வைக்கப்படும் பொழுது நாம் எங்கேயப்பா இருந்தோம் என்று கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாமும் இருக்கின்றோம் தாயே, எமக்கு இதில் ஒன்றுமே கிடைக்கவில்லையே, இதையெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விட்டானே, எங்களை விட்டு விட்டானே, ஐன
சொன்னா நாம் எங்கிருந்தோம் இதுவெல்லாம் பங்கு வைக்கப்படும் பொழுது இதில் ஒரு பங்கு எமக்கு கிடைக்கவில்லையே என்று சொன்ன பொழுது அந்த நண்பர் நல்ல புத்திசாலியாக இருந்தார் நல்ல புத்திசாலியாக இருந்தார் அவர் இந்த நண்பரை ஒரு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லுகின்றார் அந்த ஹாஸ்பிட்டலிலே அங்கும் இங்கும் முக்கிக் கொண்டும் முணங்கிக் கொண்டும் நிறைய நோயாளிகள் படுத்துக்கொண்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியை காட்டிவிட்டு அந்த புத்திசாலித்தனமான இரையச்சமுள்ள அந்த நண்பர் இந்த நண்பரிடத்திலே கேட்டார் ஐன குன்னா இந்தமா குசிமத் ஹாதிஹில் அம்ராது இந்த நோய்கள் எல்லாம் பங்கு வைக்கப்படும் பொழுது நாம் எங்கிருந்தோம் என்று சிந்தித்தாயா அல்லாஹ் எங்களை விட்டுவிட்டான் தானே இந்த நோய்களையும் அல்லாஹ் தான் பங்கு வைத்திருக்கின்றான் இந்த நோய்களில் ஒரு பங்கு எமக்கு கிடைக்காமல் இருந்ததை நாங்கள் சிந்திக்க வேண்டுமே பெரிய மாளிகையை பார்த்து ஆடம்பர வாகனத்தை பார்த்து இது கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகின்றாயே ஒரு நோயாளியை பார்த்து அந்த நோய் கிடைக்காமல் நான் தப்பிவிட்டேனே என்று சந்தோஷப்படு என்று அந்த மனிதருக்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார் மதிப்புக்குரிய சகோதரர்களே ஆஃபியத்து நிம்மதி சந்தோஷம் இது என்று பேசும் பொழுது பெரும்பாலும் நாங்கள் நினைப்பது எமது உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தையும் எமது பொருளாதாரம் எமது தொழில் தொடர்பு இவைகளில் எந்த நஷ்டமோ எந்த கஷ்டமோ வந்துவிடக் கூடாது அதைத்தான் நாங்கள் நிறைய நினைக்கின்றோம் ஆனால் ஆஃபியத்து என்று ஆபத்துகளை விட்டும் தப்பி இருப்பது என்ற இந்த ஆஃபியத்து மிகவுமே இருக்க வேண்டிய முக்கியமான இடம் எது தெரியுமா மார்க்க விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது மதிப்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் உடம்பிலே பொருளிலே பணத்திலே எது வந்தாலும் அது ஏதோ ஒன்றுதான் எது வந்தாலும் அது ஏதோ ஒன்றுதான் ஆனால் ஆபத்துகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் எமது மார்க்கத்திலே ஒரு நாளுமே வந்துவிடக் கூடாது உடம்பில் நோய் வரக்கூடாது என்பதிலே நிறைய அக்கறை செலுத்துகின்றோம் ஆஃபியத்தை கேட்பவர்கள் கூட அல்லாஹ்வுடம் நிறைய கேட்பது எதை தெரியுமா யா அல்லாஹ் எனக்கு சுகத்தை தா யா அல்லாஹ் வியாபாரத்தில் லாபத்தை தா நஷ்டத்தை தந்து விடாதே நோயை தந்து விடாதே என்று இதைத்தான் நாங்கள் அதிகமாக கேட்கின்றோமே தவிர யா அல்லாஹ் எனது மார்க்க விஷயங்களிலே குறைகளை வைத்து விடாதே எனது மார்க்கப்பட்டிருக்க ஆபத்து வரும் நிலைமையை வைத்து விடாதே என்று எத்தனை பேர் கேட்கின்றோம் சகோதரர்களே ஆனால் நபி அவர்கள் கேட்டார்கள் வலா தஜஅல் முஸீபத்தனா ஃபீ தீனினா வலா தஜஅல் முஸீபத்தனா ஃபீ தீனினா யா அல்லாஹ் எமது முஸீபத்தை எமது மார்க்கத்திலே வைத்து விடாதே ஆபத்தும் முஸீபத்தும் எதில் வந்தாலும் பரவாயில்லை அது மார்க்கத்தில் வந்துவிடக் கூடாது மார்க்கத்திலே முஸீபத்து வந்துவிடக் கூடாது என்று நபி அவர்கள் குறிப்பாக துவா கேட்டிருக்கின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே மார்க்கத்தில் முஸீபத்து வருவது இருக்கின்றது மார்க்கத்தில் ஆஃபியத்து இல்லாமல் இருக்கின்றது நாங்கள் பல பொழுது புரியாமல் இருக்கின்றோம் மார்க்க விடயத்திலே வரக்கூடிய நஷ்டம் இருக்கின்றது இது சாதாரணமானது அல்ல எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா ஒருவனுடைய கடையே அப்படியே தீயில் கருகிவிட்டது என்று சொல்லுங்கள் அல்லது அது நீரில் மூழ்கிவிட்டது என்று சொல்லுங்கள் எவ்வளவு பெரிய நஷ்டமாளி என்று நாங்கள் நிறைய பேசிக்கொள்வோமே அல்லது குடும்பமே ஒரு விபத்தில் அவர்கள் முழந்து போனார்கள் என்று சொல்லுங்கள் எந்த நஷ்டம் எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று நாங்கள் பேசிக்கொள்வோமே அதைவிட பெரிய நஷ்டம் என்ன தெரியுமா நபி அவர்கள் சொன்னார்கள் யாராவது ஒருவனுக்கு அசர் தொழுகை தப்பும் என்றிருந்தால் அசர் தொழுகை தப்பும் என்றிருந்தால் அவனது சொத்து அவனது குடும்பம் எல்லாம் அவனை விட்டும் பறிக்கப்பட்ட அழிக்கப்பட்டதை போன்று என்று சொன்னார்கள் சொத்து சுகம் குடும்பம் எல்லாவற்றையும் இழப்பதை போன்ற ஒரு நஷ்டம் தான் அசர் தொழுகை தப்புவது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த தப்புவது என்பதற்கு கூட உலமாக்கள் சொல்லி இருக்கும் விளக்கம் என்ன தெரியுமா அந்த அசரை ஜமாத்துடன் தொழாமல் இருப்பது அல்லது மகரிபு கிட்டவாகி சூரியன் மஞ்சளிச்சதன் பின்னால் தொழுவது என்றுதான் விளக்கம் சொல்லுகிறார்களே தவிர அசர் தொழுகையை கதா செய்வதாக விளக்கம் சொல்லவில்லை அப்படி தப்புவதற்கே நபி அவர்கள் இந்த பெரிய நஷ்டம் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் தெரியுமா எத்தனை தொழுகைகள் எமக்கு தொழப்படாமலேயே அப்படியே கழிந்து போய்விடுகின்றன நாங்கள் எவ்வளவு பெரிய முசீபத்தில் இருக்கின்றோம் நாங்கள் அதை சிந்திப்பது கிடையாது சில பேரை பார்த்து நாங்கள் ஆச்சரியமாக பேசுவோம் 70 வயதாம் ஒரு பல்லாவது விழுந்தது கிடையாது ஒரு நாளும் தடிமல் வந்தது கிடையாதாம் ஒரு முறையாவது டாக்டரிடம் சென்றது கிடையாதாம் என்ன ஆரோக்கியம் பாருங்கள் என்று சொல்லுவோம் உண்மையிலே பாக்கியவான் தான் உண்மையிலே அது ஒரு ஆரோக்கியம் அதிலே புகழப்பட வேண்டியதுதான் ஆனாலும் 70 வயது அடைந்திருக்கின்றார் ஒரு தொழுகையை கதா செய்யவில்லை ஒரு நோன்பை விடவில்லை அல்லாவுக்கு மாறான பாவமான காரியங்களில் நிலைக்கவில்லை என்று நாங்கள் யாரையாவது தேடுகின்றோமா அல்லது நாங்களே கூட சில பொழுது எமது மார்க்கப்பற்றை பற்றி நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுகின்றோமா மதிப்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் தவறி போய் விடுகின்றோம் உலகத்தில் மிகப்பெரிய
பெரிய பாக்கியவானாக மிகப்பெரிய நிம்மதியாளனாக நாங்கள் பார்ப்பது யார் தெரியுமா? மிகப்பெரிய வசதியுடன் ஆடம்பரமாக சுகமாக இருப்பவனைத்தான். உல்லாச பயணிகள் நிறையவே சுத்தும் இடமாக எமது ஊர் இருக்கின்றது. அவர்களை பார்க்கக்கூடிய சில பேர் நினைப்பது கவலையே இல்லாத மனிதர்கள். எவ்வளவு உலகத்தை அனுபவிக்கின்றார்கள், எவ்வளவு சுதந்திரமாக சந்தோஷமாக தெரிகின்றார்கள் என்றே பெரிய ஆபியத்து உள்ளவர்களாக நினைக்கின்றோம். ஆனால் வெட்கமே இல்லாமல் திரிபவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அப்பட்டமாகவே மாறு செய்பவர்களாக இருக்கின்றார்கள் துர்ப்பாக்கியவாதிகள். அதில் பல பேர் என்பதை நாங்கள் புரியாமல் இருக்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, தீனுடைய ஆபியத்து இருக்கின்றது. நோய் நொம்பலம் கஷ்டம் நஷ்டம் இவையெல்லாம் இல்லாமல் இருப்பது சந்தோஷம். ஆனால் அவை இல்லாமல் இருக்கக்கூடிய இது போன்ற ஆபத்துகள் இல்லாமல் இருக்க வேண்டிய முக்கியமான இடம் மார்க்கமாக இருந்துவிட வேண்டும். நபி அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ, உன்னிடத்தில் யா அல்லாஹ் நான் நிச்சயமாக மன்னிப்பை கேட்கின்றேன், வல் ஆஃபியத ஆஃபியத்தை கேட்கின்றேன், எந்தவித கஷ்டமோ நஷ்டமோ குறைகளோ இல்லாத அந்த ஆஃபியத்தை கேட்கின்றேன். முதலாவதாக இதை சொன்னார்கள் தெரியுமா? ஃபீ தீனி, எனது தீனிலே, எனது மார்க்க விஷயத்திலே, மார்க்கத்தை நான் அமுல்படுத்துவதிலே இதில் ஆஃபியத்தை கேட்கின்றேன். அதற்கு பின்னால் தான் துன்யாய, எனது துன்யாவிலே, வாகலி, எனது குடும்பத்திலே, ஒமாளி, எனது சொத்திலே என்று நபி அவர்கள் அந்த அந்த தொடரில் கூட தீனை தான் நபி அவர்கள் முதலாவதாக கேட்டார்கள். உடலுக்கு வரும் ஆபத்து நோய் என்று சொல்லுங்கள், அதாவது வியாபாரத்துக்கு வரும் ஆபத்து நஷ்டம் என்று சொல்லுங்கள், தீனுக்கு வரும் ஆபத்து என்ன தெரியுமா? ஃபித்னாக்களுக்கு ஆளாகுவது, பாவமான காரியங்களுக்கு உள்ளாகுவது, ஈமானுக்கு ஆபத்தாக முடியக்கூடிய பயங்கரமான வீணான சந்தேகங்களுக்கு ஆளாகுவது. இன்றைய உலகம் அப்படித்தான் நிரம்பி இருக்கின்றது. எனவே அந்த தீனிலே ஆபத்துகளும் ஃபித்னாக்களும் பாவங்களில் ஈடுபடும் நிலைமையும் கடமைகளில் கவனீனமாக வரக்கூடிய அந்த நோய் எமது தீனுக்கு வந்துவிடக்கூடாது. அந்த ஆஃபியத்தை நாங்கள் நிறையவே கேட்க வேண்டும். அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை என்ற அந்த ஆஃபியத்தென்ற அந்த வாழ்க்கைக்கான பாக்கியத்தை பற்றி நாம் பார்த்தோம். நாங்கள் எந்த ஒன்றிலுமே நிம்மதியாக இருக்கத்தான் ஆசைப்படுகின்றோம். பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லாமல் எமக்கு ஒரு வாழ்க்கை அமைவதை நாங்கள் விரும்புகின்றோம். அதை விரும்பும்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆனால் அதனுடைய அர்த்தம் சமூகத்துக்காக தேவைப்படும் பொழுது, மார்க்கத்துக்காக தேவைப்படும் பொழுது, ஆபத்தில் சிக்கிய ஒருவரை பாதுகாப்பு தேவைப்படும் பொழுது, ஆபத்தான காரியங்களில் இறங்க வேண்டி வந்தால் அதில் நாங்கள் கட்டாயமாகவே இறங்கிவிட வேண்டும். சில பேரை நாங்கள் இப்படி பார்க்கின்றோம், ஊருக்கே சிக்கல் வந்திருக்கின்றது, அல்லது குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் சிக்கலான ரிஸ்கான சில விடயங்களில் ஈடுபட வேண்டியிருக்கின்றது, நான் இந்த சண்டை வம்புகள் அல்லது இந்த வீண் பிரச்சனைகளுக்கு நான் செல்வதற்கு நான் தயார் இல்லை, நான் இந்த சிக்கல்கள் எல்லாம் இல்லாமல் நிம்மதியாக வாழ ஆசைப்படுகின்றேன் என்று அதிலே ஈடுபடாமல் இருந்து விடுவார்கள். அது பிழை சகோதரர்களே. ஆஃபியத்து என்ற அந்த நிம்மதியான சிக்கல் இல்லாத அந்த வாழ்க்கையை ஆசைப்படுவது என்பது வேறு. ஆனால் தேவைப்படும் பொழுது ஆபத்தான காரியங்களில் ஈடுபடுவதும் கஷ்டங்களுக்கு முகம் கொடுப்பதும் சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதும் என்பது வேறு. அந்த நிலைமைகள் வரும் பொழுது அவைகளிலே ஈடுபடுவதும் தான் உண்மையான மோமினாக இருக்கின்றான் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிம்மதி என்று நாங்கள் பார்த்த அந்த ஆஃபியத் இருக்கின்றதே எமது உடல் பொருளில், எமது மார்க்க விடயத்தில் ஆபத்துகள் குறைகள் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பாக்கியம் இருக்கின்றது. இது கிடைப்பதற்கு அல்லது கிடைத்திருப்பது தொடர்ந்து நிலைப்பதற்கு நாம் சில விடயங்களை செய்ய வேண்டும். அதில் ஒன்றுதான் நிறைய நிறைய துவா கேட்க வேண்டும். சலுல்லாஹல் ஆஃபியத்த, அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள். சண்டை சச்சரவுகள் அல்லது பிரச்சனைகள் நோய்கள் இல்லாத அந்த ஆபத்தில்லாத வாழ்க்கையை நீங்கள் கேளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, சில பொழுது நாங்கள் நினைப்பது நோயாளிகளுக்கு மாத்திரம்தான் துவா தேவைப்படுகின்றது, நோயில் இருப்பவர்கள் மாத்திரம்தான் சுகத்தை கேட்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஒரு நல்லடியார் இப்படி சொல்லுகின்றார், அக்ஸிரோ மின் சுஆலில் ஆஃபியா, அல்லாஹ்விடம் அடிக்கொரு முறை நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள். ஃபலைசல் முபதலா பி அஹக்க பித்துஆ மினல் முஆஃபா அல்லதீ லா யஅமனுல் பலா.
நோயில் இருப்பவனுக்கு மட்டும்தான் துவா தேவை என்று கிடையாது. நோயில்லாத சந்தோஷமாக இருப்பவனுக்கு கூட ஆபத்துகள் வந்துவிடக் கூடாது, அது வராது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எனவே நன்றாக இருக்கும் நேரத்தில் கூட அல்லாஹ் இந்த நிம்மதியான இந்த ஆரோக்கியமான இந்த சந்தோஷமான வாழ்க்கையை தொடர்ந்து வைக்க வேண்டும் என்று நிறைய துவா கேளுங்கள் என்று அந்த அடியார் சொல்லுகின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு தந்திருக்கும் பாக்கியங்கள் அவைகள் நிலைத்திருக்க முக்கியமான ஒன்றுதான் நாம் அவனுக்கு நன்றியாக நடப்பது. அல்லாஹ் சொல்லுகின்றானே, லா இன் ஷக்கர்தும் லா அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றியாளர்களாக இருந்தால் லா அஸீதன்னக்கும், நிச்சயமாகவே நான் அதிகரித்து தருவேன் என்று சொல்லுகின்றான். நாம் அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு, சுகத்தை அனுபவித்துக் கொண்டு, நிம்மதியை அனுபவித்துக் கொண்டு நாங்கள் அவனுக்கு நன்றியாக நடப்போம் என்றிருந்தால் அந்த பாக்கியம் தொடர்ந்து இருப்பது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகின்றான் லா அஸீதன்னக்கும், அதை அதிகப்படுத்தி தருவேன் என்று சொல்லுகின்றான். ஒன்றுக்கு இரண்டாக அல்லாஹ் அதை இரட்டிப்பாக்கி தருவான் நாங்கள் நன்றியாளர்களாக நடந்தால். சரிதான், நன்றியாளராக நடக்கவில்லை என்று சொல்லுங்களேன், என்ன நடக்கப் போகின்றது தெரியுமா? சில பேர் இப்படி நினைப்பார்கள், நன்றியாக நடக்காவிட்டால் அந்த இருக்கும் சுகம் இல்லாமல் போய்விடும், அவ்வளவுதானே, அல்லது இருக்கும் நிம்மதி கொஞ்சம் குறைந்துவிடும், அவ்வளவுதானே, வேறென்ன நடந்துவிடப் போகின்றது என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல, நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாகவே அதிகரித்து தருவேன் என்று சொல்லும் அல்லாஹ் அடுத்ததாக என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? நீங்கள் நன்றி மறந்து நடந்தால் எனது வேதனை கடுமையானது என்று சொல்லுகின்றான். நன்றி மறந்து விட்டால் ஏதோ இருந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடும் என்பது மட்டுமல்ல, அல்லாஹுவின் வேதனை பல வழிகளிலும் வந்துவிடத் தொடங்கும், அது கடுமையானதாகத்தான் இருக்கும். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது மிக மிக முக்கியமானது. எமக்கு அல்லாஹ் தந்திருக்கும் பாக்கியங்கள் நிலைத்திருப்பதற்கு அது முக்கியமான ஒரு காரணம். இது மட்டும் அல்ல, எமது பாக்கியங்கள் நிலைத்திருக்க மார்க்கம் சொன்ன விதத்தில் நாங்கள் பாதுகாப்புகளையும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும், நாங்கள் அதற்கான பாதுகாப்புகளையும் எடுத்து அதற்கான காரண காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுவதையும் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. வல்ல அல்லாஹ் எங்கள் அன்னையருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லீம்களுக்கு நிவர்த்தியையும் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் விமோசனத்தையும் கொடுப்பானாக. வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.